யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே கொரோனா நிலவரம் சம்பந்தமான வாராந்த அறிக்கையை வெளியிட்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே மார்ச் மாதம் முதல் வாரத்திற்கான வாராந்த அறிக்கை வெளியிடப்படுகின்றது. இந்த காலப்பகுதியிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 2122 பேருக்கு பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இவர்களிலே 42 பேருக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மார்ச் மாதம் முதலாம் தேதி முதல் இன்று வரையான 6ஆம் தேதி வரையான காலப்பகுதியிலே 42 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பிப்ரவரி மாதத்திலே 128 பேருக்கும் ஜனவரி மாதத்திலே 46 பேருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த வருடம் மார்ச் மாதம் முதல் இந்த தொற்று ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரையான காலப்பகுதியிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 391 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த வாரத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே எங்களுக்கு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலே ஒரு பரம்பல் நிலை காணப்பட்டது. அங்கே சிறைச்சாலையிலே 61 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு வந்தவர்களிலும் 5 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. எனவே தற்போது அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இதுக்கு மேலதிகமாக யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் இருக்கின்ற ஒரு திரையரங்கிலே 7 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. காங்கிரஸ் திரையரங்கிலே அங்கே பணியாளர்கள். எனவே கடந்த 2 வார காலப்பகுதியிலே அவர்கள் அங்கே பணியாற்றியிருக்கின்றார்கள். எனவே கடந்த 2 வார காலப்பகுதியிலே இந்த காங்கிரஸ் திரையரங்கிற்கு சென்றவர்கள் உங்களுக்கு ஏதாவது நோய் அறிகுறிகள், காய்ச்சல், இருமல், தொண்டைக்கோ போன்ற நோய் அறிகுறிகள் இருந்தால் தயவு செய்து உங்கள் பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரியை உடன் தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது எங்களது வடமாகாண சுகாதார சபை திணைக்கள அவசர அழைப்பெண்ணான 0121-222-6666 இந்த தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் கடந்த வாரத்தில் எங்களுக்கு ஊர்காவல்துறையிலே ஒரு 7 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அங்கே ஒரு அவர்கள் கிளர்ச்சியிலே பூனரி பிரதேசத்துக்கு வரைப்பாட்டு பிரதேசத்துக்கு சென்று வந்திருந்தார்கள். இங்கே அவர்கள் ஒரு மரணச் சடங்கிலும் அங்கே பங்கு பெற்றிருந்தால் அங்கே வந்து ஒரு 6 பேருக்கு அங்கே 7 பேருக்கு தொற்று ஊர்காவல்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலதிகமாக ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவக்குரிய மாணவன் ஒருவருக்கும் காத்தாங்குடியிலே இன்று வருகை தந்தவர். அவர்கள் 2 வாரங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் தான் அவர்கள் வகுப்புகளுக்கு சமூகம் அளிக்க அனுமதிக்கப்பட்டார்கள். அவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டு 2 வாரங்கள் நிறைவிலே பிசிஆர் பரிசோதனைகளை செய்யப்பட்ட போது காத்தாங்குடியைச் சேர்ந்த ஒரு மருத்துவக்குரிய மாணவனுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த வாரங்களில் நாங்கள் வடமாகாணத்திலே பொதுவாக பார்க்கின்ற போது மரண சடங்குகள், திருமண வைபவங்களிலே பங்கு பற்றியவர்களுக்கு தொற்று பரம்பல் அதிகமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடியிருக்கின்றது. எனவே பொதுமக்கள் இயலுமானவரை இந்த மரணச் சடங்குகள், திருமண வைபவங்கள் போன்ற விழாக்களிலே மிக குறைந்த எண்ணிக்கையானோடு இந்த விழாக்களை நடத்துவது சிறந்தது. மேலும் அப்படியான விழாக்கள் நடத்தப்படும் போது சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை மிக இறுக்கமாக பின்பற்றி நடத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது உங்களுக்கு தெரியும், மேல் மாகாணத்திலே கொடுங்கோல் கம்பா மாவட்டத்திலே பொதுமக்களுக்கான தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகின்றது. அபாய விலையமாக அல்லது உயர் பரம்பல் உடைய ஒரு பிரதேசமாக காணப்படுவதனால் முன்னுரிமை அடிப்படையிலே கொடுங்கோல் கம்பா மாவட்டத்தில் அதி கூடிய பரம்பல் உள்ள கிராம சபையாளர் பிரிவுகளிலே தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. வடமாகாணத்தை பொறுத்த மட்டிலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் நாங்கள் பொதுமக்களுக்கான தடுப்பூசி வழங்குவதற்கான சகல ஏற்பாடுகளையும் பூர்த்தி செய்து நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம். எங்களுக்கு இங்கே தடுப்பூசி கிடைத்த உடனேயே பொதுமக்களுக்கான தடுப்பூசியை வழங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம்.